பற்றற்ற நிலை. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கறது மனதளவுல இருந்து விலகி இருக்கிறது தான். வாழ்க்கை விட்டே விலகி போறேன், எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னா வருமானம் வராது, குடும்பம் நடத்த முடியாது. சரி, நான் உனக்கு கேட்கிற பற்றற்ற நிலை போனா எங்க போய் வாழ்வீங்க? மறுபடியும் இந்த உலகத்துல தான் இருக்கணும், உயிர் போற வரைக்கும் இந்த உலகத்துல தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையவே பரவச பேரானது இல்லையா மாத்திக்கணும், இருக்கக்கூடிய வீட்டை சந்தோஷமா மாத்திக்கணும், செய்யக்கூடிய வேலையை சந்தோஷமா மாத்திக்கணும். இந்த ஞான புரிதல் எதற்காக அப்படின்னா, எதுவும் உங்களை பாதிக்க கூடாதுன்றக்காக தான். ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறமும் நான் சோகமா அப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், நான் வந்து எதையும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போறேன், நாட்டை விட்டு போறேன்றதுக்கெல்லாம் கிடையாது. பேசுறதுக்கு நல்லா இருக்கும், இருக்கக்கூடிய ஆக்சுவல் ரியாலிட்டி அதெல்லாம் ஒத்தே வராது. சோ பயிற்சி கொடுப்பது, பற்றற்ற நிலையில் இருப்பது எதற்காக அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, மனம் தெளிவு பெறுவதற்கு, மனதளவில் விலகி இருப்பதுக்கு தானே தவிர, வெளியில எல்லாத்துல இருந்து விலகி இருந்துட்டீங்கன்னா எல்லாரோட பகையும் சம்பாதிச்சிருவீங்க, நிம்மதி இருக்காது, வீட்டுல இருக்கிறவங்களே உங்களை கடுப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. சோ உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க நடிச்சுதான் ஆகணும், அப்பதான் இந்த உலக வாழ்க்கையில இருந்து கொண்டே அருளுலக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஈட்டிங் டைம் சொல்லுங்க, டைம் பார்த்து சாப்பிடவே கூடாது. திலகம் ஜி புவனாவா? ஓகே, டைம் பார்த்து சாப்பிட்றவங்க கண்டிப்பாக உடலில் பல பிரச்சனைகள் வரும். மெயினாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பசித்து புசின்றாங்க. பசிச்சா தான் சாப்பிட்ணும், அது எப்போ பசித்தாலும் சாப்பிடுங்க, பசிக்காமல் சாப்பிடாதீங்க, தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்காதீங்க தான் பேசிக்கான கான்செப்ட். இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே முக்காவாசி நோய் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா உங்களுக்கு பல நோய்கள் பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க தெளிவடைஞ்சுக்குங்க, ரொம்ப ரொம்ப தெளிவடைஞ்சுங்க. அந்த மலச்சிக்கலை சரி செய்யாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போவே முடியாது, ஏகப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட ஆஃபீஸ் நம்பர் கேட்டீங்கன்னா கொடுப்பா. மலச்சிக்கலை முதலில் சரி பண்ணுங்கள். சாப்பிட்றது மட்டும் உள்ளே போயிட்டே இருக்கு, சாப்பிட்றது சரியா வெளியில போல, சக்கைகள் வெளியில போலன்னா என்ன ஆகும்? வயிறு கிளீன் ஆச்சுன்னா மட்டும்தான் மனம் வந்து கிளீன் ஆகும், அப்புறம் தான் உடல் கிளீன் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ஆத்மா கிளீன் ஆகும். வயிறுலயே கண்ட கன்றாவியெல்லாம் நிறைய உள்ள சேர்ந்துட்டு இருக்குன்னா ஏகப்பட்ட நோய்கள் வரும். மலச்சிக்கல் வந்ததுன்னா உயிருக்கே பிரச்சனை இருக்கு, இதுக்கு மேல என்னால ஓபனா சொல்ல முடியாது. முதல்ல மலச்சிக்கலை சரிப்படுத்துங்கள், மலச்சிக்கல் சரிப்படுத்தலன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உணவு மூலியமாக வந்த மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணலாம்னா, மூலிகைகள் மூலியமாக, சித்த மருத்துவத்தின் மூலியமாக சரி பண்ணலாம். அதுக்கு எங்கேயோ ஆபரேஷன் கீபரேஷன் போயிட போறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அலோபதி அவாய்ட் பண்ணிட்டு சித்த மருத்துவத்தையோ ஹோமியோபதியையோ அல்லது ஆயுர்வேதிக்கையோ நாடுங்க, மிக சிறந்த ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லையா, யோக ஆசனங்கள், நான் சொல்றது ஆசனம், யோகா வேற, யோக ஆசனம் வேற. யோக ஆசனங்கள் செய்பவர்களுக்கு மலச்சிக்கல் முழுமையாக ஒரு தீர்வை கொடுக்கும். ஸோ ஆசனங்கள் செய்து பழகுங்க, மிக சரியான ஒரு யோகா குரு மூலியமாக கற்றுக்குங்க, காலம் ஃபுல்லாக உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பல பிரபஞ்சம்ன்றது உண்மை இல்லைப்பா, பல அண்டங்கள் என்பது தான் உண்மை. பல அண்டங்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம்ன்றது என்ன? முதலும் முடிவும் அற்ற பறந்து விரிந்து இருக்கக்கூடிய, பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய அனைத்தும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். பல பிரபஞ்சம் கிடையாது, பிரபஞ்சம் ஒண்ணுதானா, அது பறந்து விரிந்து சென்றுகிட்டே இருக்கு. அண்டங்கள் தான், பல கோடி அண்டங்கள் உண்டு, அது உண்மைதான். அல்சர் இருப்பவர்கள் தாராளமாக பயிற்சி செய்யலாம், தவறே அல்ல. ஆனால் அல்சர் இருக்கும்போது ரொம்ப எரிச்சல் வரும், உடல் பிரச்சனைகளை முதல்ல சரி பண்ணுங்க. உடல் பிரச்சனையை சரி பண்ணாம மன தெளிவு ஏற்படாது. உடல்லையே பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா மனசு எங்க தெளிவாகும்? வலி இல்லைன்னா உடம்புலயே தான் இருக்கும். உடம்பு தெளிவா இருந்தாதான் மனசுல போக்கஸ் போகும், மனசுல போக்கஸ் போனாதான் ஆத்மா யாருன்றது தெரியும். சோ உடலை முதல்ல சரி பண்ற வழியை பாருங்க. குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது. காஞ்சி விஷ்ணு ஜீவசமாதிகள் கைலாச கோனால இருக்கு, ஆந்திரால. கூகுள்ல போடுங்க கைலாச கோனா வாட்டர் ஃபால்ஸ், அங்க போங்க, அங்க வேண்டுதல் வைங்க. சித்தர் ஜீவசமாதிகளுக்கு சென்று வேண்டுதல் வைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், 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 மாற்றுகிறதே கிடையாது. ஆட்டம் அண்ட் பரம்பொருள் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீன் மூதன் கேட்டிருக்கீங்க, ரெண்டு ஒண்ணுதான். பரம் அப்படின்னா என்னன்னு, பரம்பொருள்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பரம் அப்படின்னா அண்ட சராசரம், பறந்து விரிந்து சென்று கொண்டே இருப்பதற்கு பேர் பரம். பொருள் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல் எடுத்துக்கலாம், லேப்டாப்பு, மவுசு, வீடு, வாசல், சொத்து, பத்து, வசதி, பணம், பஞ்சபூதமாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அனைத்தும் ஒரே பொருள்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆட்டம்ஸோட டீப்பா போனீங்கன்னா மிஞ்சக்கூடியது எனர்ஜி தான், அந்த லைட்டு தான். அந்த எனர்ஜி அண்ட் லைட்டு தான் நம்ம பரம்பொருள் லோகோல போட்டிருப்போம். அந்த ஆட்டம்ஸோட டீப்பா உள்ள போனீங்கன்னா அதனுடைய விளக்கம் அதுதான், அது வந்து டீப்பா உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எனர்ஜி மிஞ்சும். அந்த எனர்ஜி தான் வெளியேயும் இருக்கிறதுன்றதுதான், வெளியில ஒரு எனர்ஜி இருக்கும், உள்ள என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் வெளியேயும் இருக்கிறது அப்படி நீங்க எடுத்துக்கலாம். இந்த எனர்ஜியை பார்ப்பதற்கு பெயர் தான் பரம் பொருள். அண்ட சராசரம் எங்கும் பறந்திருப்பது பரம். அது அனைத்தும் வேற வேற டிசைன்ல இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் பேஸ் மெட்டீரியல் எதுனா அந்த பொருளாகிய அந்த ஜோதி தான்.
அப்ப பரம்பொருள் என்பது என்னன்னா லைட் தான். இதைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அப்படின்னாரு. அப்படின்னா என்ன, அருள்ன்றது பிளஸ்ஸிங்ஸ், அது அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா பெரிய ஜோதி எப்போது நீங்கள் பார்க்கிறீர்களோ அது அருளாக கன்வெர்ட் ஆகி மாறிடும். அருள் அதிகரிக்க அதிகரிக்க ஜோதி என்பது வெளிப்பட்டு விடும். இதுதான் ரகசியம்.